ஓபிஎஸ் இன்று சில நிமிடங்களுக்கு முன் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது அப்பல்லோவில் 75 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு இறந்த தகவலை அறிவித்த அடுத்த சில மணி நேரத்திற்குள் தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஓபிஎஸ் இன்று சில நிமிடங்களுக்கு முன் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சசிகலாவுடனான சந்திப்பிற்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்துள்ளது. தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை சாகடித்து இந்நாள் முதல்வர் என்ற பெருமையை கூட தரம் மனம் வராத சசிகலாவின் மாபியா கூட்டம் முன்னாள் தமிழக முதல்வர் என்ற அடையாளத்துடன் இறுதி சடங்குகளை நடத்தியதோடு ஜெயலலிதாவின் அனைத்து சொத்துக்களையும் அனுபவிக்கும் உரிமையை எடுத்துக்கொண்டது. இந்த சசிகலாவின் மாபியா கூட்டம் இனியும் தமிழ்நாட்டுக்குள் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவள் போடும் எலும்பு துண்டுகளுக்கு அலையும் ஈன பிழைப்புவாதிகளாக மட்டுமே இருக்க முடியும். ஓபிஎஸ் ராஜினாமா செய்ய வைத்ததன் மூலம் தமிழ்நாட்டு முதல்வர் நாற்காலியை பிடித்துவிடலாம் என கனவு காணும் சூத்திரக்காரி சசிகலாவை அரசியலில் இருந்து விரட்ட வேண்டுமானால் இனி தமிழ்நாட்டு மக்களால் மட்டுமே அது சாத்தியமாகும். அரசியல் பதவிக்கு வந்த பிறகு ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளை தான் பார்த்திருப்பீர்கள். இந்த சசிகலாவோ அரசியலுக்கு வருவதற்கு முன்பே ஏராளமான சொத்துக்களுக்கு பினாம்பி ராணியாக தெரிபவர் என்பதை தமிழர்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த மாதிரி தமிழச்சு ஒரு போஸ்ட் போட்டு எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறாங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.